ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்ஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக எப்படி தோசை மாவு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்கு எந்த இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஊற வைக்க தேவையில்லை. கிரைண்டரில் போட்டு அரைக்க வேண்டாம். மாவு வந்து புளிக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணக்கூடிய தோசை ரெசிபி இது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு அரை கப் இருக்கக்கூடிய ரவையை மிக்சியில் சேர்த்து லைட்டாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு பொடிச்சு மாவு ரெடி ஆயாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கனால அதே அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு எண்ணெய் சேர்க்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கக்கூடிய எண்ணெய் சேர்த்துருக்கேன். மிதமான சூடில் இருக்கக்கூடிய எண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போது எண்ணெய் மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. தோசை மாவு பதத்துக்கு வரத்துக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் எதுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னா, இது இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிருக்க தோசை அப்படின்றனால கல்லில் போட்டால் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இதை நல்லா லம்ஸ் எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுடலாம். இப்போது நல்லா கலந்து சூப்பராக தோசை மாவு மாதிரியே ரெடி ஆயாச்சு. கன்சிஸ்டன்சியை தேவையான அளவு தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஆகிற வேண்டாம். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கோதுமை மாவு அரிசி மாவு 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போது சூப்பராக தோசை மாவு பதத்திலே இருக்குது. இதை வந்து இப்படியே தோசை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இது கூட கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலைகள், அப்புறமா ஜீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட வெங்காயம், வெஜிடபிள்ஸ்லாம் கூட சேர்த்து பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ தோசை மாவு ரெடி ஆயாச்சு. பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. தோசை பண்ண ஆரம்பிச்சிடலாம். தோசை கடாய் நல்லா சூடாக இருக்குது. மாவு வந்து போட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி சின்னதாக தான் தோசை வாக்குறேன். இதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாத்துக்கோங்க. இது உடனே வந்து திருப்பி போட்டுற வேண்டாம். எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அப்புறமா திருப்பி போடலாம். நார்மல் தோசை மாதிரி உடனே வந்து திருப்பி போட்டுற வேண்டாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, மேலே மாவு எல்லாம் நல்லா படிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக தோசை ரெடி ஆயாச்சு. இதை வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு 1-2 நிமிஷம் வரைக்கும் அவ்வளோதான், வெளியே எடுத்துடலாம். திருப்பி போட்டுட்டும் கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த தோசை வந்து நம்ம நார்மல் தோசை மாதிரி தான் இருந்தது. சாப்பிடும்போது எந்த டிஃப்ரென்ஸுமே நமக்கு தெரியவே இல்லை. நம்ம நிறையா எண்ணெய் சேர்த்து கலந்துருக்கனால கல்லில் ஊட்டாமல் சூப்பராக வரும். இந்த தோசைக்கு கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, மிளகாய் சட்னி இது எல்லாமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். சட்னி வெரைட்டிஸ் ரெசிபிஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.